என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? எங்க மலருக்கும் அதே இஷ்யூ தான். யானையை வந்து மத்த யாரும் பயன்படுத்த கூடாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க மனச்சான்றை தொட்டு பேசுங்க, அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க. யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமா தம்பி? தேர்தல் ஆணையத்துல தேசிய விலங்குனாங்க, சரி மயில கொடுங்க, தேசிய பறவைனாங்க, அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்ததா அவன்கிட்ட? வேற நீங்க யானையில அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரைப்பட கிடையாது, நாங்கள் யானைப்படை தான். எங்கள் முன்னோன் அருண்மொழி சோழனுங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சுருந்தான். அவன் வெளிநாட்டு எங்கள் பாட்டன் சண்டையே போடல, ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க. நீங்கள் எல்லாம் குதிரையில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான், அவ்வளோ பெரிய யானைப்படையை கொண்டு வரிசையாக நிறுத்தி அப்படி வேலோட வாலோட நின்னவொன்னே அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்காலை தூக்கி ஒரு பிளிருச்சு, எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு. பல படைகளை போர்களை வென்றதை அப்படி தான் நாங்கள் எங்களை எதிர்க்கவே இல்லை, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவையா அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு? என்ன என்ன இப்போ என் கொடியில் புலி இருக்குது? புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி, கரிகால் சோழன்லேருந்து அருண்மொழியிலேருந்து அரசியலேருந்து எல்லாம் வச்சுருந்தது. உனக்கு தூங்கு முஞ்சி இருக்கு, தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பி எங்களுடைய மரபு யானைப்படை வச்சு போரில் வென்று வாகை மலரை சூடுவது, வெற்றி மாவாக சூடுவது. நீ புறநானூறு படி, அது தெரியும். அதில் அவர் வச்சிருக்காரு. ஏ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கூடிய அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? சார் இப்போ வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியல் தான் விஜயம் முன்னெடுப்பாரா, இல்லை எந்த திராவிட அரசியலில் நோக்கி சார்ந்து? தம்பி எடுக்கலைன்னா அன்னை எடுக்கிறேன். இப்போ ஈழ உங்களுக்கு தமிழீழத்தை நோக்கி அன்னை எடுக்கிறேன், அன்னை எடுக்கிறேன். அது ஒன்றும் இல்லையே, தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்கா? எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இல்லை. நீங்கள் பேசுங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே, கோடி கோடியா காசு வருது அதனால சீமான் ஆதரித்து பேசுகிறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல்ல? ப்ளீஸ் நீங்களும் ஆதரித்து பேசுங்க. உங்களுக்கு கேஸ் வருதா இல்லை கேஸ் வருதா பார்ப்போம். என் தம்பி தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானங்க நமக்கு தேவைப்படுது. பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும். இங்க பாருங்க, எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாப்போசியிலிருந்து சீப்பாயத்தன் வந்து எல்லாம் அலை மாகடன் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்கள் தாத்தா பாடின பாட்டுக்கேற்ப இங்கே பாருங்க, தரை மண் விண் கடல் எல்லாவற்றிலையும் உன் அதிகாரத்தை நிறுவினான். அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான், ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும். அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியாக வச்சுருக்கோம். அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டண ரிபன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் அந்த கொடியை அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்லை, எங்கள் மேலே வழக்கு, எண்ணற்ற வழக்கு. தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி? சேரனுடைய வில்லம்பு, பாண்டியனுடைய மீன், சோழனுடைய புலி, இது மூணையும் ஒன்றா வச்சு ஒரு கொடி. இது எங்கள் பரம்பரை கொடி. அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறிச்சல். அதில் அவன் வந்து இப்போ அவர் வந்து யானை வந்துடுச்சு, யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும், வாகை மலர் இங்கே யாருக்கு ஒருத்தன் சொந்த மாதிரியும். ஏதோ ஒன்று வச்சுக்க, ரெண்டு இந்த வெள்ளை யானை ஒரு ரெண்டு கருப்பு யானை வச்சு இன்னொரு நாலு கருப்பு யானை வந்து வெள்ளை யானை வீழ்த்தும். இவ்வளோதான் 26ங்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் விசேஷம் தான் நினைக்கிறீங்களா? இதில் என்ன சந்தேகம்? இப்போவே நடக்குதா இல்லையா? டிஎம்கே வெர்சஸ் என்டிகே சண்டை நடக்குதா இல்லையா? உனக்கு கோட்பாடு என்ன இருக்குது? இந்தியம் ஒரு கற்பிதம், திராவிடம் ஒரு கற்பிதம், இங்கே இருந்தது தமிழ் தேசம் தான். நான் சொல்லலை, புரட்சி ஜெனரல் அம்பேத்கரை விட அறிவாசான் எவனும் இல்லை. அவரே சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று. இப்போ இது யார் தேசம், ஏன் தேசம்? துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வந்தது நாங்கள்.
இது நாடு தமிழ்நாடு இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் மலை வளம் கடல் வளம் மண் வளம் இவற்றை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ் தேச அரசியல் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதே விஜய் வந்து இடம் சார்ந்த அரசியலும் ஈடுபட மாட்டேங்கிறாங்க சொல்கிறாரு அது இருக்கலாம் அது அதில் வந்து தம்பிக்கு தெளிவாக இன்னும் விளக்கணும் அவர் இடம் சார்ந்த அரசியல தம்பி செல்னா அண்ணன் செய்கிறேன் நாங்கள் ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம் ஈர்க்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் முதல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதை நாங்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடு அது தம்பி சொறார் எல்லாத்தையும் கடந்து மானுடன் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான் புதியதோர் உலகம் செய்வம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பண்ணது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் வேதம் கற்பிக்குது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்கள் பெரும்பாவளன் பாரதி அப்படியே மானுடன் பேசிய இனத்தின் மக்கள் அதையும் தாண்டி உயிர்மை நேயம் போற்றிய இனத்தின் மக்கள் அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணுன்றாரு அதுக்கு சான்று இப்போ கல்கத்தாவில் செத்து போனவ என் தங்கச்சி ஒன்றும் என் கூட பிறந்தவள என் அக்கா தங்கச்சி ஒன்றும் இல்லை அவளும் எங்களை மேலே சக மானுடச்சி ஒரு மனுஷி யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம்தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கும் போகிறோன்னா ஈராக்கில் நடந்த வன்முறைக்கும் போகிறோன்னா எல்லாத்துக்கும் போராடுவதற்கு காரணம் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணழுகும் உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழன் மண்ணழுகும் அதான் நாங்கள் பேசிட்டு இடம் சார்ந்த அரசியல பிரிவினை இடம் சார்ந்த அரசியல் முடிஞ்ச முன்னாடி வந்து தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல் அவர் பேசலை அவர் பேசலை ஒருவேளை அவர் வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுகிற வந்தவன்ல அவற்றே கேளுங்க அவர் மாநாட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அரசியல் தமிழ்நாடு அரசியல் எங்களுக்கு நாங்கள் செய்கிற அரசியல் தான் நல்லது அதுதான் சரியானது அதில் அது எது நல்லதுன்னா இது நல்லது அதே அரசியல் முன்னெடுப்பேன் அப்படி நான் அப்படி நிர்பந்தி தம்பி அவருடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்களுடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்கள் முன்னவர்கள் வகுத்து தந்த பகுத்து வச்ச பாதையில் நாங்கள் நடக்கிறோம் அதே நீங்கள் நடக்கணும்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வலுக்கட்டாமல் இதை சாப்பிடணும் ஊட்டி விட்டால் நீங்கள் எம்எல்ஏ தான் காரியம் மிழ்ந்து விடுவீங்க அதை நான் செய்ய தயாராக பவுன்சர் அரசியல் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் மக்கள் கண்ணு நெருங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ என் தம்பி தலைவர் ஆகிட்டாரு இந்த கேள்வியில் என் தம்பிகிட்ட தம்பிகிட்ட தான் கேட்கணும் இப்போ அவருடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கணும் இப்போ நாங்கள் வந்தது எங்களுடைய மருத்துவ பாசரையும் மகளிர் பாசரையும் தங்கச்சி கல்கத்தாவில் வன்முனு கொலை செய்யப்பட்ட அந்த கொடுஞ்செயலை கண்டித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாநில அரசு மத்தியில் ஆள்கிற இந்திய ஒன்றிய அரசு இங்கே இருக்கிற நம்முடைய மாநில அரசுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நீங்கள் அது நீங்கள் அது மாதிரி நீங்கள் காசை வெளியிட வந்தவர்கிட்ட இந்த கற்பழிப்பு கொஞ்சம் பேசியப்பா அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுப்பான்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த போராட்டம் நீங்கள் எல்லாத்தையும் என் தம்பி விஜயை பற்றி பேசுனதை போட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டு விட்றாதீங்க.